ஹாய் திஸ் இஸ் நிவேத்தா வெல்கம் டு மை சாய் நிவிஸ் கிச்சன் சேனல் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இனிப்பு அம்மணி கொழக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மணி கொழக்கட்டைன்னு இதை சொல்லுவாங்க ஸோ தேவையான பொருட்கள் இதுதான் நான் கொஞ்சமாக செய்கிறனால அரிசி மாவு வந்து அரை கப் எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறையா வேணும்னா ஒரு கப் கூட எடுத்துக்கலாம் வெல்லம் கால் கப் எடுத்துருக்கிறேன் துருவிய தேங்காய் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு நான் அஞ்சு சில்லு எடுத்து மிக்சியில் பூ பண்ணி வச்சுருக்கிறேன் இல்லை தேங்காய் துருவி கூட நீங்கள் வச்சுக்கலாம் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் மாவு பண்ணிடலாம் அதுக்கு தண்ணியை சுட வச்சுக்கோங்க தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பாத்திரத்தில் அரை கப் அரிசி மாவு எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா தடத்தடான்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து மாவை பிசைங்க சூடு வந்து கை பிடிக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதை ஸ்டீம் பண்ண போகிறேன் அவிக்க போகிறேன் ஏழுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ரொம்ப ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னா கொழுக்கட்டையெல்லாம் எல்லாம் வந்து ரொம்ப ஹார்டாயிரும் பத்து நிமிஷம் கழித்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போது ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் துருவிய தேங்காயை வந்து நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரை ரோஸ் பண்ணால் போதும் இந்த அம்மினி கொழுக்கட்டை வந்ததுக்கு ஒரு கதை இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா முந்தி வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு வந்து செய்கிறப்போ மீது இருக்கிற பூரணம் கொழக்கட்டையை வந்து உப்பு கொழக்கட்டையை செஞ்சு சாப்பிட்டாங்க அப்புறம் அது என்ன அது இருக்கிற கொழக்கட்டையும் இந்த பூரணத்தையும் சேர்த்து சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது அப்படியே காலப்போக்கில் இந்த மாதிரி இதை ரெண்டையும் சேர்த்து செஞ்சு அம்முணி கொழக்கட்டை கொழக்கட்டை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிட்டு செஞ்சு இதையுமே ஒரு கொழக்கட்டையாக விநாயகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதில் வந்து எள்ளு சேர்த்துக்க போகிறோம் எள்ளு சேர்க்குறதன் காரணம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழக்கட்டையோடு சாப்பிட்றப்போ கொஞ்சம் அந்த நரிச்சு நரிச்சுன்னு அந்த நட்டி க்ரன்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டில் இப்போது பாகு கரைச்சிடலாம் சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எடுக்கிற வெள்ளத்தை பொறுத்து தான் இருக்குது முதல் வெள்ளைக்கட்டியில் நல்லா கரைஞ்சிக்கட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் தேன் கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கொண்டு வரணும் தேன் எடுத்தால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வரணும் இந்த வெள்ளத்தை பாருங்கள் எனக்கு இப்போ நல்லா வந்துருச்சு இந்த தேன் கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் ஏலக்காய் தூள் வந்து வாசனைக்கு ஆட் பண்ண உடனே நம்ம கொழக்கட்டை வேக வச்சுருக்க கொழக்கட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நேரம் வந்து நம்ம கொழக்கட்டையை போட்டு கிண்ணணும்னு அவசியம் இல்லை அந்த சிறப்பு இருக்குல்ல அந்த பாகு வந்து அந்த ஸ்வீட்டும் அந்த கொழக்கட்டையும் நல்லா மேஜ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்கிறப்பயே பார்த்தீங்கன்னா அந்த எள் தேங்காய் ரொம்ப அமேசிங்காக இருக்குது இந்த வாசனை ஏலம் வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் ஏ எள் அதை வந்து சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லை இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஏலம் எள் தேங்காய் இந்த பாக அந்த வாசனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த பூரண குழக்கட்டெல்லாம் வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க உள்ளே வச்சு அது வெளில வந்துருமோ என்ன ஏதுன்னு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கெலாம் வந்து இந்த மாதிரி அம்மினி குழக்கட்டை செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நேரமும் நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் எல்லாம் பிளெண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக இப்போ நான் வந்து நெய் சேர்த்துருக்குறேன் நெய் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிட்டா முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இனிப்பு அம்மினி குழக்கட்டை ரெடி ஆயிருச்சு ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் நீங்கள் அதை அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றப்போ அந்த இனிப்பும் அந்த கொழக்கட்டையோட இதுவும் அந்த எள்ளு வந்து நீங்கள் இப்படி வறுத்து போட்டிருக்கறதுனால அது கொஞ்சம் அந்த நரிச்சு நரிச்சின்னு சாப்பிட்றப்போ ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு குழக்கட்டை கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ